Okay, Queen's Wand. இப்ப குயின் டி ஃபோர் ஆடணும். Queen D4. அப்ப என்னன்னா ஒரு செக்மேட் திரட்ட வைக்கிறோம். அந்த செக்மேட்டை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து செக்மேட்டையும் தடுக்கணும், அந்த குதிரையையும் காப்பாத்திக்கணும்னா நைட் D3 தான் விளையாட முடியும். அது பரவாயில்ல, நமக்கு வந்து ஓப்பனிங்ல அது ஒரு கெயின் தான், நல்லதுதான். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா வந்து அட்டாக் பண்ணலாம். நைட் D3 விளையாடினாங்கன்னா அதுக்கப்புறம் பிஷப் G4 விளையாடலாம், அதுக்கப்புறம் கேசல் பண்ணலாம். எல்லாமே அட்டாக்கிங் மூவா இருக்கும். ஒரு ஒரு சிப்பாயை கொடுக்குறோம் தொடர்ச்சியா அதிக தாக்குதல் நடத்துறதுக்காக, சரிங்களா? அவங்க எந்த நாடுன்னு பாத்தீங்க? அவரு புரியல ஆனா நாடு வைங்க வச்சா. டெஜி போகி இப்படி ஒரு நாடா? சரி, படிச்சுதான் பாக்கணும். ஓகே, செக்மேட். அதுக்காக தானே ஆடணும். பண்ணுங்க, இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேரியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? குயின் எக்ஸ்கியூஸ் வேரியேஷன் ஆடினாங்க, ரயிலோபஸ் ஆடினாங்கன்னா இந்த லைன் விளையாடிட்டு அழகா செக்மேட் பண்ணிடலாம். அது செக்மேட்டை தடுக்கிறதுக்கு ND3 தான் விளையாடணும். ND3 விளையாடனா பிஷப் G4 தொடர்ச்சியாக அட்டாக்கிங் மூவ்ஸ் விளையாடலாம். அவங்க கேஸ் அதுக்கப்புறம் அதுக்கு குயின் ட்ராப் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து F3 தான் விளையாடி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்களால குயின் சைட் கேசல் பண்ண முடியாது, நமக்கு வசதியா இருக்கும். நண்பாரை விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா திரையை பகிருங்க. அஸ்வா அடுத்தது ஆரம்பிங்க, அதே நியூ 10/Y கொடுத்து அடுத்தது ஆரம்பிச்சு. ஓ, நான் தம்ஸ் அப் கொடுத்தேன்.